வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பொன்னியின் செல்வன் உலகமெங்கும் வசூல் சாதனை புரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி மாலை வந்து படக்குழுவினரோடு உலகநாயகன் கமல்ஹாசன் லூக் சினிமாஸ் வேளச்சேரியில் வந்து படத்தை பார்க்க போகிறார். 7 மணி ஷோ. அதற்காக கம்ப்ளீட் அந்த எல்லா ஷோவில் உள்ள எல்லா டிக்கெட்டையும் அவர் புக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ பொன்னியின் செல்வனோட டொமஸ்டிக் கிராஸ் 5 நாட்களில் என்ன வசூல் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத வந்து டெரிட்டரி வைஸ் பார்ப்போம். முதல்ல வந்து தமிழ்நாடு 102 கோடி, தமிழ்நாடு 100 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு, தமிழ்நாடு மட்டும் கிராஸ் கலெக்ஷனில். அதுக்கப்புறம் ஆந்திரப்பிரதேஷ் நிசாம் இந்த டெரிட்டரி வந்து 17.75 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு, கர்நாடகா 16.25 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு, கேரளா 15.25 கோடி, நார்த் இந்தியா 15.25 கோடி. ஸோ டோட்டலாக 166.5 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு டொமஸ்டிக். இந்தியாவில் மட்டும் 166.5 கோடி 5 நாட்களில். ஓவர்சீஸ் பார்த்தோன்னா ஓவர்சீஸில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது இந்த படத்துக்கு. வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள், அதாவது இந்தியன் டயஸ்போரா, அவங்க வந்து இந்த படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா ஊர்லேயுமே நம்பர் ஒன்னாக வந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில் எல்லா ரெக்கார்டையும் பீட் பண்ணிடுச்சு. இதுக்கு முன்னாடி எந்த தமிழ் சினிமாவும் செய்யாத வசூல் ஆஸ்திரேலியாவில் பண்ணிடுச்சு. மலேசியாவில் நம்பர் ஒன்னாக இருக்குது, யுஏஇயில் நம்பர் ஒன்னாக இருக்குது, அமெரிக்காவில் மிகப்பெரிய வசூல் சாதனை. ஒவ்வொரு நாளும் $1 மில்லியன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. மலேசியாவில் 10 மில்லியன் மலேசியன் டாலரை அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் மட்டுமே 110 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு 5 நாளில். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து 166.5 கோடி, ஓவர்சீஸில் 110 கோடி, மொத்தமாக சேர்த்து 276.5 கோடியை வந்து 5 நாட்களில் பொன்னியின் செல்வன் கிராஸ் கலெக்ஷனாக கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து மாபெரும் வசூல் சாதனை. ஃபாஸ்டஸ்ட் 100 crore அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும். இது வந்து 182 கோடி தமிழ்நாட்டில் பண்ணிச்சுன்னா விக்ரம் ரெக்கார்டை ஈக்குவல் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 82 கோடி பண்ணணும். 102 தான், இன்னும் 80 கோடி கலெக்ட் பண்ணணும். நிறையா லீவ் இருக்குது. தீபாவளி வரை இந்த படம் வந்து ஃப்ரீயாக ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அக்டோபர் 7ஆம் தேதி வரலான்னு நினச்ச படங்கள் எல்லாமே தள்ளி போயிடுச்சு. காஃபி வித் காதல், சுந்தர் சி படம், இன்னும் 2-3 படங்கள் எல்லாமே தள்ளி போயிடுச்சு. எல்லாம் நவம்பருக்கு தள்ளி போயிட்டாங்க தீபாவளி கழிச்சு. ஸோ தீபாவளிக்கு வந்து அக்டோபர் 21 படங்கள் ரிலீஸ் ஆகுது. 2 படம், பிரின்ஸ் அப்படிங்கிற படமும் சர்தாரும் ரிலீஸ் ஆகுது, கார்த்தி படமும் சிவகார்த்திகேயன் படமும். அதுவரை இந்த படம் ஃப்ரீயாக ஓடும். ஸோ இது மிகப்பெரிய வசூல் சாதனை புரிவதற்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டியில் வந்து பிரபுதேவாட்டை வந்து ஒரு இன்டர்வியூவு, அதில் பிரபுதேவாட்டை கேட்குறாங்க, இந்த பேன் இண்டியன் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து அது நல்லது தானே, இட்ஸ் வெரி குட் அப்படின்னாரு. ஸோ நீங்கள் தான் தீர்க்கதரிசியாக முதல்ல எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் பதறிட்டார். ஏங்க, நான் கமல் சார்லாம் இருக்கார், நமக்கு அப்பா தாத்தாலாம் இருக்காங்க, கமல் சார்லாம் அந்த காலத்திலேயே அவர் பேன் இண்டியன் ஸ்டாரு. ஸோ அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க வந்து கமல் சாரை பற்றி கேட்டாங்க, நீங்கள் கமல் சாரோட டான்ஸ் ஆடிருக்கீங்க, அவரோட படத்தில் நடிச்சிருக்கீங்க, அந்த விக்ரம் வந்தப்போ அந்த மீம்லாம் வந்து நீங்களும் பிரபுதேவாவும் ஆடுற மாதிரி, அந்த பத்தில் நீங்களும் கமல் சாரும் ஆடுற மாதிரி அந்த மீம்லாம் வந்தது, நீங்கள் அதை பார்த்தீங்களா சார், அந்த உங்களுக்கு கமல் சாரோட டான்ஸு பிடிச்சிருந்ததா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பழைய யங் கமலை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு அந்த கேள்வியாளர் கேட்டாங்க பிரபுதேவாட்டை. அதுக்கு பிரபுதேவா என்ன சொன்னார்னா, கமல் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எது பண்ணாலுமே பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப சூப்பராக ஆடியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பதில் சொன்னார். பொன்னியின் செல்வனை பொறுத்தவரையை அதுக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, அதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஏஜ் குரூப்பு எல்டர்லி பீப்புள் நிறைய பேர் பார்க்குறாங்க, வயதானவர்கள். ஏன்னா இந்த கதை வந்து 1950 வந்து தொடர்கதையாக கல்கியில் வெளிவந்தது. இந்த கதை வந்தப்பவே எல்லா குடும்பத்துலேயும் போட்டி போட்டு யார் இதை முதல்ல படிக்கிறதுன்னு கல்கி வந்தால் யார் முதல்ல அதை எடுக்கிறாங்கங்கிறது ஒரு போட்டியே நடக்கும் அந்த காலகட்டத்தில். அந்த மாதிரி 1950 அந்த கதையை படித்தவர்கள். இப்போ நேத்திக்கு வந்து ஒரு 85 வயது பெண்மணி வந்து அந்த படத்தை பார்த்துட்டு போட்டிருந்தாங்க, ஒரு காணொலி நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடியோ. இப்போ வந்து நேத்திக்கு வந்து திருச்சி மெகாஸ்டார் தியேட்டரில் வந்து 97 வயது முதியவர் ஒருத்தர் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்துட்டு, ரொம்ப வருஷம் அவரெல்லாம் தியேட்டருக்கு வந்து பல வருடங்கள் ஆச்சான், பல 10 வருடங்கள் ஆச்சான். ஸோ அவர் தியேட்டரில் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் சோழர்களை பற்றி அவர் பேசுனது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது, அவருடைய நாலேஜ் வந்து வியக்கத்தக்கதாக இருந்தது. இந்த ஏஜில், அதாவது 97, இன்னொரு 3 வருஷம் ஆனால் 100 வயசு ஆக போகுது, அவர் வந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறாரு. இந்த மாதிரி குரூப்பு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, எல்டர்லி பீப்புள், மொத்தமாக அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து டிக்கெட் புக் பண்ணி அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. இது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அக்டோபர் 2 ஆரம்பிக்க வேண்டிய பிக்பாஸ் தமிழ் சீசன் 6 அக்டோபர் 9 ஆரம்பிக்க போகுது.
இதுவரையே வந்து நிறையா ரூமர்ஸ் வந்தது, இவங்கவுங்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு ஏராளமான பேர் ரூமர்ஸ் சொன்னாங்க. இந்த சீசனை பொறுத்தவரை 21 போட்டியாளர்கள் வரப்போகிறாங்க. அதில் வந்து காமன் மேன், காமன் ஆடியன்ஸ், நம்மளை மாதிரி சாதாரண பொதுமக்கள் அதில் ஒரு 6 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 21 15 பேர் செலிபிரிட்டிஸாக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு புது அனுபவம், முதல்ல நம்ம காமன் மேன் வந்து உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். நிகழ்ச்சியில் வந்து இது கொஞ்சம் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4 பேர் வந்து கன்ஃபார்மாக, இவங்க 4 பேர் உறுதி செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்து மைனா நந்தினி விஜய் டிவி, அதே மாதிரி விஜே ரக்ஷன், இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூணாவதாக உள்ளே போகிறவங்க வந்து ஜிபி முத்து, பிரபல யூடியூபர் ஜிபி முத்து, அவர் வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே உள்ளே போகிறாரு. அதே மாதிரி ஷெரின் சாம் அப்படிங்கிற நடிகை, இவங்க வினோத சித்தம் படத்தில் நடிச்சிருக்காங்க, இவங்க ஒரு மாடல், இவங்க உள்ளே போகிறாங்க. ஸோ இதை வந்து இவர் இட்டிஸ் பிரசாந்த் தன்னுடைய ட்வீட்டில் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க உள்ளே போகிறாங்களா என்னங்கிறத நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறப்ப கன்ஃபார்ம் ஆகும். இந்தியன் 2 படத்துடைய இயக்குனர் ஷங்கர் வந்து பொன்னியின் செல்வனை பார்த்துட்டு மிகுந்த பாராட்டுக்கிறதோடு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு சரியான, ஒரு அருமையான ஒரு சரித்திர படம், அந்த படத்தை வந்து மணிரத்னம் எடுத்திருக்காரு. அவர் வந்து மேக்கிங்கில் மாஸ்டர் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்தவங்க எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது, பொன்னியின் செல்வன் பாகம் 1. இப்போ வந்து பொன்னியின் செல்வன் பாகம் 2 எப்போ வரும் அப்படின்னு நம்மளை கேட்க வைக்கிற அளவுக்கு, நம்ம ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு அந்த படத்தை வந்து வெகு சிறப்பாக மணி சார் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பொன்னியின் செல்வனுக்கு இந்தியன் 2 பட இயக்குனர் ஷங்கர் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு நடுவில் வந்து பொன்னியின் செல்வன் 2 பாகத்துக்கான வேலையை இப்போவே ஆரம்பிச்சிட்டாரா மணி சார். ஸோ அந்த படம் வந்து அடுத்த வருடம் கோடை விடுமுறையில் வரும், ஏப்ரல் அல்லது மே மாதம் பொன்னியின் செல்வன் 2 பாகம் வரும், அதற்கான அறிவிப்பு விரைவிலேயே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க செப்டம்பர் 30 ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, 2022 செப்டம்பர் 30 பொன்னியின் செல்வன்கிறத ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. அது அப்படி அறிவித்தும் அதோட வந்து நான் வந்தே தீருவேன் அப்படின்னு வந்து அடிபட்ட படங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ இது முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா ஒதுங்கிடுவாங்க. 2 பாகம் வரப்போ இதை விட பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படத்தை வந்து ஓடுமா ஓடாதான்னு ஒரு டவுட்டு, ரசிகர்கள் அதை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு இருந்தது. இப்போ இது ஹிட்டானதுனால 2 பாகம் வர்றப்ப எல்லாம் ஒதுங்கிடுவாங்க, போட்டியே இருக்காது. பொன்னியின் செல்வன் வசூல் சாதனையை செய்வது மட்டுமல்லாமல் எல்லோருடைய பாராட்டுக்களை பெறுவது மட்டுமல்லாமல் IMDB ரேட்டிங்லையும் பெட்டராக பண்ணியிருக்கு. ஸோ 8.6 out of 10 IMDB ரேட்டிங் அந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. இது 777 சார்லி, விக்ரம் அந்த மாதிரி படங்கள் வந்து IMDB நல்ல ரேட்டிங், 8.4 விக்ரம், ராக்கெட்ரி 8.6, இது வந்து 9777 சார்லி, இந்த வரிசையில் வந்து பொன்னியின் செல்வன் 8.6 மார்க் வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ரேட்டிங், ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இதை வசூல் மூலமாகவும் IMDB ரேட்டிங் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இந்த வருஷத்தில் வந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான படமாக பொன்னியின் செல்வன் அமைஞ்சிருக்கு.